அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி, 2 நிமிஷத்துல போட்டுடலாம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு ஆண்டில் 20,000 25,000 அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ 20,000 ஹண்ட்ரடாக வச்சுக்கணும். ஸோ 20,000 வந்து 100% அப்படின்னா 25,000 எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருமா? ஸோ நம்ம எக்ஸ் வேல்யூ இங்கே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 100 × 25,000 / 20,000. ஓகே, இப்போ இந்த 00 கேன்சல் ஆகிடும். இங்கே எவ்வளோ இங்கே எவ்வளோ கேன்சல் பண்ணிடுவோம். இங்கே எவ்வளோ இங்கே கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் 5. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 × 25 = 125 வருது. ஓகே, 125. அப்போ 100 எத்தனை சதவீதம் கூட இருக்குது? 25% கூட இருக்குது. ஸோ ஆன்சர் 25%. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. அடுத்து ஐயா, அதுக்கு மேலே ஈஸியான சம்முங்க. அடுத்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏபிசி என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்தலில் பெற்ற வாக்குகள்னு சொல்லிட்டு ஏவோட வாக்கு, பியோட வாக்கு, சியோட வாக்குன்னு சொல்லிட்டு 3 பேரோட வாக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நீங்கள் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, 3 கொடுத்துருக்காங்களா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வெற்றி பெற்ற வேட்பாளர் யார்? அஃப்கோர்ஸ் எது கூட இருக்கோ அதுதான். வாக்கு சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மொத்தத்தையும் நம்ம எண்ணிக்கணும். மொத்த வாக்கு நம்ம ஃபஸ்ட்டு எண்ணிப்போம். ஓகே, மொத்த வாக்கு 500 வந்திருக்கு. ஸோ அப்போ 500 அப்படிங்கிறது 100% அப்படின்னா 245 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? பாக்ஸ் மெத்தடு பர்சன்டேஜ் நான் சொல்லி கொடுக்கும்போதே சொல்லியிருப்பேன், இந்த பாக்ஸ் மெத்தடை கீப்பிட்டப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்ன வரும், நம்ம கிராஸ் மல்டிபிளேஷன் பண்ணிக்குவோமா? ஓகே, அப்போ 100 × 245 / 500. அப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். 5 டேபிள் அடித்தோம் அப்படின்னா 4 × 5 = 20, பேலன்ஸ் 4 = 9. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 49%. ஈஸியாக கிடச்சிச்சு, ரொம்ப ஈஸியாக. இந்த ரெண்டு சமமும் பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு டக்குன்னு போட்டுட்டேன். ரொம்ப ஈஸி பாக்ஸ் மெத்தட் தெரிஞ்சதுனால. ஓகே, நெக்ஸ்ட் சம். 1-2 சம் தான் கிரிட்டிக்கலாக இருந்துச்சு, மற்றபடி நிறைய சம் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் இருந்தால் போதும், நம்ம மேக்ஸில் ஈஸியாகிடுச்சலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது மாதிரி ஒரு வரிசை என்ன கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு PATL என்பது Y75 என்றால் இந்த மாதிரி சிம்பிள் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா P இங்கே இருக்கா, ஓகே, அட்டை இங்கே இருக்குது, இந்த இருக்குது, எல் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேவா, இப்போ இதுக்கு வந்து நம்ம இதுலேருந்து பார்த்துட்டு இதுலேருந்து எண்ணணும். இது வந்து இதாவில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து இங்கே P, அப்போ லாஸ்ட்லேருந்து இங்கே பார்க்குறப்போ Y இருக்குது, அப்போ மேட்ச் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டில் உள்ள 2வது லாஸ்ட்டில் உள்ள 2வது மேட்ச் ஆகுது. அடுத்து அட்டு பார்க்கணும், ஃபஸ்ட்லேருந்து 4, லாஸ்ட்லேருந்து 4 என்ன, 1, 2, 3, 4, இதுவும் மேட்ச் ஆகுது. ஓகே, ரைட்டு. அடுத்து 7வது இடத்துல எல் இருக்குது. அப்போ இதில் என்ன இருக்குது 7வது இடத்துல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 இருக்குது. ஓகே, எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் தான் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி எஸ்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த 5வது இடத்துல இருக்கா, சும்மா இதெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம எடுத்து 1 வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு, 6, 7, 8வது இடத்துல இருக்குது. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8வது இடத்துல எதிர்க்கு, சாரி சாரி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9வது இடத்துல இருக்குது, 9வது இடத்துல இந்த புள்ளி இருக்குது. ஸோ கண்டிப்பாக சி ஆப்ஷன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஒரு இடம் இருந்தால் கூட மொத்தமாக மாறிடும். கரெக்டாக வச்சுருக்காங்க பாருங்க, நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க, இது வந்து போர்ட் மாஸ் ரூல். போர்ட் மாஸ் ரூல் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பர்சன்டேஜ் நடத்தும் போது நான் சொல்லியிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளேவை டிவிஷனாக மாற்றணும், சப்ராக்ஷனை வந்து மல்டிப்ளேவாக மாற்றணும், டிவிஷனை வந்து அடிஷனாக மாற்றணும், அடிஷனை சப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது, அப்போ 3 - அதாச்சும் சப்ராக்ஷனை இன்டூவாக மாற்றணுமா? ஓகே, அதுக்கப்புறம் டிவிஷனை, சாரி சப்ராக்ஷனை இன்டூவாக மாற்றணும், சரி, டிவிஷனை ப்ளஸ்ஸாக மாற்றணும். ஓகே, 15 + 19 முடிஞ்சிச்சா இந்த இது? ஓகே, ரைட்டு. அடுத்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக மாற்றணும். ஓகே, டிவிஷனாக மாற்றிட்டோம். அடுத்து என்ன வருது, ப்ளஸ்ஸை வந்து மைனஸாக மாற்றணும். ஓகே, -6, அவ்வளோதான், அதை ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஈஸி நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் தான் ஒன்று இருக்குது, அதுதான் போர்ட் மாஸ். போர்ட் மாஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பர்சன்டேஜில் பார்த்துட்டோம். ஒன்றும் இல்லை, ப்ராக்கெட்குள்ளே எடுக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணணும், அதுக்கப்புறம் ஆஃபுக்கு அப்புறம், ஆஃப் இங்கே எதுவும் இல்லை. ஸோ நம்ம அதை கண்டுக்க வேண்டியதில்லை. அடுத்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இந்த வரிசையில் பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் கரெக்டாக வரும். இதுதான் வந்து ஒரு மேக்ஸுக்குன்னு உள்ள ஒரு ப்ரொசீஜர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மாற்றிட்டோம், ப்ராக்கெட்டில் உள்ளது ஃபஸ்ட்டு, ப்ராக்கெட்டில் பார்த்தா ப்ராக்கெட்டில் நிறைய இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுனா அதுக்கப்புறம் டிவிஷன் இருக்கா, இல்லை, மல்டிப்ளேஷன். அப்போ மல்டிப்ளே ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ 3 × 15 எவ்வளோ வருது,
45 plus 19 வந்துச்சா division 8 minus 6 இப்போ திருப்பி என்ன பண்ணனும் இதுல உள்ளத ப்ளஸ் பண்ணிக்கணும் அப்படிதானே அதானே கொடுத்திருக்காங்க ஓகே அதை ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படினா 94 balance 1 64 வருது அடுத்து இந்த மாதிரி இருக்குமா அடுத்து என்ன பண்ணனும் division தான் வருது ஃபர்ஸ்ட்ல அப்ப division பண்ணோம் அப்படினா 8 அப்ப 8 minus 6 answer 2 அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்க சிம்பிளில் நம்ம மாற்றிக்கணும் அதுக்கப்புறம் அந்த சிம்பிளை போர்ட் மாஸ் ரூலில் நம்ம வந்து வரிசையாக எது எது கொடுத்துருக்காங்களோ அந்த இதில் டிவிஷன் பண்ணிட்டோம்னா ஃபைனல் ஆன்சர் நமக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷினில் நான் கரெக்டாக 2 போட்டுட்டு ஆப்ஷன் வந்து என்ன பண்ணிட்டேன் ஏபி 2 எடுத்து ரெண்டாவது ஆப்ஷனை ஷேட் பண்ணிட்டேன் அதாச்சும் பியில் ஷேட் பண்ணிட்டேன் ஆனால் சியில் தான் 2 இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த ஆன்சரை பார்த்துட்டு நம்ம டக்குன்னு ரெண்டாவது ஷேட் பண்ணி ஷேட் பண்ணுறதையும் நம்ம பார்த்துக்கணும் அதுலேயுமே நமக்கு நிறையா மிஸ்டேக் வரும் ஓகே இப்போ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட்டு சம் போகலாம் நெக்ஸ்ட்டு சம் எல்லாமே இந்த மேக்ஸ் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் கொடுத்துருந்தாங்க அதனால் நீ வந்து முன்னாடி உள்ள கொஷினில் வந்து நீங்கள் சீக்கிரமாக ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பேஜில் ஒரு 4 சம் கொடுத்துருப்பாங்க அப்போ தான் நம்ம அவசரத்தில் கொஞ்சம் போட முடியாமல் போயிடும் அதனால் மேக்ஸை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து போடுறதுனால மற்ற எல்லாத்துலேயுமே நீங்கள் டக்கு டக்குன்னு டைமை குறைச்சிங்கன்னா இங்கே மேக்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு டைம் கூட இருக்கும் அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி கொடுத்துருக்கதை மொத்தமாக மல்டிப்ளை பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு 5 × 15 வந்து 75 இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால 7.5 அதோட 10 பண்ணோம்னா 75 மீட்டர் கியூப் கிடைக்குது ஏன்னா 3 மீட்டர் இருக்கிறதுனால மீட்டர் கியூபு இப்போ இதை வந்து லிட்டராக மாற்றணும் அப்படின்னா அதை எப்படி மாற்றணும்னா 75 × 1000 அப்படின் தான் இது லிட்டருக்கு வந்து இது நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்போ நம்ம கிடைக்கிறது 75,000 ஓகேவா மீட்டரை வந்து லிட்டராக மாற்றுறதுக்கு நமக்கு 1000 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும் அவ்வளோதான் 75,000 லிட்டர் அவ்வளோதான் ஆன்சர் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 cm ஆரம் உள்ள ஒரு அலுமினிய கோளம் கோளம்னா ஸ்பியர் உருக்கப்பட்டு 8 cm ஆரம் உள்ள ஒரு உருளையாக சிலிண்டராக மாறுதான் ஸோ கோளத்தோட என்ன நம்ம கோளத்தோட வேல்யூம் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4/3 அதாச்சும் ஸ்பியரோடது பை ஆர் கியூப் ஓகேவா இதோட ஸ்பியரோட வேல்யூம் வந்து இது தான் அடுத்து சிலிண்டரு சிலிண்டரோடது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஹச் ஓகேவா இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க உருளையின் உயரம் கேட்டிருக்காங்க சிலிண்டரோட ஹைட்டு கேட்டிருக்காங்க அடுத்து இந்த பைக்கு பை கேன்சல் பண்ணிடுவோம் அதாவது ஸ்பியரோட வந்து ஸ்பியரோட ரேடியஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 12 நம்ம அப்படியே இந்த இதில் அப்ளை பண்ணிடுவோம் அவ்வளோதான் 12 × 12 × 12 = 8 கொடுத்துருக்காங்க இந்த சைடு 6 அடிச்சிடக்கூடாது கிடையாது வேல்யூ கொடுத்துருக்கனால வேல்யூ அப்ளை பண்ணிட்டு நம்ம கேன்சல் பண்ணணும் ஹச் ஓகே இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 4 வரும் அடுத்து இந்த 4 இங்கே அடித்தோம் அப்படின்னா 2 வரும் திருப்பி இந்த 4 இதை அடித்தோம் அப்படின்னா 2 வரும் அடுத்து 12 இது வந்து 6 அடுத்து இந்த 2 வச்சு இதை கேன்சல் பண்ணால் 6 வருமா ஸோ ஹைட் வந்து 36 cm அவ்வளோதான் இதுக்கு இதான் ஆன்சர் ஓகே